சிங்கப்பூர்ல நடக்கிற பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்ல 7 வயசுக்கு கீழ இருக்கிறவங்க தான் கலந்துக்க முடியுமா? நீ இந்த போட்டியில கலந்துக்க முடியாதா? நம்ம ராஜு தான் இருக்கல்ல. இந்த வாட்டி என்னால ஜெயிக்க முடியாது போல. எனக்கு 7 வயசுக்கு மேல ஆயிடுச்சே. ஆனா நான் இந்த போட்டியில கலந்துக்கல. 111, 112, 113, 114, 115. அப்படிதான் ராஜு கலக்கிறப்போ. ஒழுங்கா போய் ஜெயிச்சுட்டு வா, இல்லனா அவ அடிக்கிற அடிய நான் அடிப்பேன். கோபப்படுத்தணும்டா அப்படி பேசுறான். நீ கோபப்பட்டு டென்ஷன் ஆயிடுவ, கோபம் வந்தா பதட்டம் வந்துடும். உனக்கு அப்படி கோபம் வரும்போதெல்லாம் இந்த லட்டுவோட வாசனையையும் அதோட இனிப்பையும் நினைச்சுக்கோ. மண்ணு, என்ன ஆச்சு உனக்கு? விளையாட்டுல கொஞ்சம் அடி வாங்கினாதான்ப்பா தெம்பு ஜாஸ்தி ஆகும். நீ ஒண்ணு பேசாத, நான் பாத்துக்கிறேன். இப்ப ராஜுக்கு தன்னம்பிக்கை அதிகமாயிருக்கும். இப்ப ஜாக்கிரதையா விளையாடுவா. இதுக்கப்புறம் நான் தான் ஜெயிப்பேன். நீ ஒண்ணு கவலைப்படாத. நீ பெரிய ஆள் தான்ப்பா, ரொம்ப பயங்கரமா யோசிக்கிறியே. மாதிரி போட்டிகள்ல நம்ம கலந்துக்கும் போது ஒண்ணு நம்ம ஜெயிக்க தயாரா இருக்கணும், இல்ல தோல்வியை ஏத்துக்கணும். ராஜு, இந்த மாதிரி போட்டிகள்ல நம்ம கலந்துக்கும் போது ஒண்ணு நம்ம ஜெயிக்க தயாரா இருக்கணும், இல்ல தோல்வியை ஏத்துக்கணும். பீம், அங்க பாரு, அந்த இடத்துக்கு போகலாம். வர எல்லாரையும் நான் வரவே இருக்கிறேன். உள்ள வந்துட்டா அதுக்கப்புறம் திரும்ப வெளியில போக முடியாது. உங்க மனசுக்கு பிடிச்ச உங்களுக்கு ஏத்த மாதிரி ஷூ நீங்க நினைச்ச உடனே உங்க கண்ணு முன்னாடி வந்து நிக்கும். பயன்படுத்தி பாருங்க. இந்த ஷூ எல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? ஐயா, வலையில மாட்டிக்கிட்டீங்க. என்னோட மந்திர சக்திகள் நிறைந்த இந்த மந்திர ஷூ உங்களை என்ன பண்ணுதுன்னு பாருங்க.
எனக்கு இது பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏய் டோலப்பூர சேர்ந்த பீமா, நான் சோலாப்பூர சேர்ந்த ஷூ கடக்காரன். என்னோட மாய ஷூ எப்படி இருக்கு? ஒரு நாளைக்கு இதுல இருந்து வெளியில வர முடியாது. நான் ஏற்கனவே சொன்னது ஞாபகம் இருக்கா? ஒரு முறை இத நீங்க போட்டு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இத விடவே முடியாதுன்னு. என்னதான் முயற்சி பண்ணாலும் உங்களால முடியாது. ஜகு, இப்ப உன்னோட வாளோட வித்தையே காட்டு. ஜக்கு, போய் சுட்கிக்கு ராஜுக்கு உதவி செய். நல்ல வேலை, அவர்கிட்ட இருந்து ஒரு வழியா நாம தப்பிச்சிட்டோம். அந்த மந்திர ஷூவை வச்சு நம்மள என்ன காலியா? கடைசியில ராஜுவோட உதவியால தானே அந்த ஷூ கிட்ட இருந்து உனக்கு விடுதலை கிடைச்சது. நீ என்னடானா உன வீட்டுல போய் உட்கார சொல்ற? ஆஹா, சரி சரி, ஒத்துக்கறேன். அவனும் நம்ம கூட சேர்ந்து விளையாடலாம். உன்ன நான் தோக்கடிக்கிறேனா இல்லையான்னு. தயாரா இருக்கியா ராஜு? நான் தயாரா தான் இருக்கேன். விளையாட்டு சுவாரஸ்யமா இருக்கும்ல. பெரிய இடமா பார்த்து நம்ம எல்லாரும் அங்க விளையாடலாம். இந்த மலை ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல, அதோட மேல் பாகத்தை பார்க்கவே முடியலையே. இந்த மலை மேல இது வரைக்கும் நம்ம ஏறினதே கிடையாது. இந்த மலையோட மேல்புறத்தை ஏன் பார்க்க முடியலன்னா, அங்க ஒரு மைதானம் இருக்கு. அது மட்டும் இல்ல, அங்க சின்ன சின்ன பசங்க விளையாடுற மாதிரியும் எனக்கு தெரியுது. அப்படினா நம்ம மேல போய் நல்லா விளையாடவும் செய்யலாம், நமக்கு நண்பர்களும் கிடைச்சிடுவாங்க. வாங்க நாம மேல போய் பாத்துருவோம். கொஞ்சம் இருங்க, மேல ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். இவங்க எல்லாருமே சித்திரக்குள்ளர்கள். இவங்களால இந்த பெரிய பறவை கூட சண்டை போட முடியாது. நான் தான் அவங்களுக்கு உதவி செய்யணும். நீங்கெல்லாம் யாரு? பயப்படாதீங்க, உங்களை நாங்க ஒண்ணும் செய்ய மாட்டோம். நாங்க உங்களுக்கு உதவி செய்யதான் வந்திருக்கோம்.
இந்த பெரிய பறவைகள் கூட சண்டை போடுறதுக்காக எங்களுக்கு உதவி பண்ண நினைச்சீங்கன்னா நீங்க முதல்ல எங்கள்ல ஒருத்தரா ஆகணும். ஆனா அது எப்படி? நீங்க ஒரு போட்டியில இங்க ஜெயிச்சாகணும், அப்பதான் எங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை வரும். நான் தயாரா இருக்கேன். போட்டியை நிறுத்துங்க. இன்னைக்கு நீயும் உன்னோட நண்பர்களும் சேர்ந்து போட்டியை அருமையா நடத்தினீங்க. உங்க மேல எனக்கு நம்பிக்கையும் வந்துருச்சு. ஆனா அந்த பெரிய பறவைங்க என்ன காரணத்துக்காக உங்க ஊரை வந்து தாக்குதுங்க? பகல் நேரத்துல எங்க கிட்ட இருக்கிற சாப்பாடு அதுங்க வந்து சாப்பிடறதுக்காக எங்களை வந்து அதுங்க தாக்குதுங்க. நாங்க சாப்பாடு கொடுக்கலனா எங்க பயிர்களையும் எங்க வீட்டையும் வந்து அதுங்க அழிக்குதுங்க. ரொம்ப நன்றி பீம். உனக்கும் உன் நண்பர்களுக்கும் நாங்க ஏதாவது செய்யணும்னு விரும்புறோம். அது வந்து உண்மையிலேயே நாங்க எல்லாரும் கிரிக்கெட் விளையாடுறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தோம். இங்க விளையாடுறதுதான் எங்க விருப்பமே. நீங்க இங்க விளையாடுறதுக்காக எப்ப வேணாலும் வரலாம். இன்னையில இருந்து நீங்க எல்லாரும் எங்களுக்கு நெருங்கிய விருந்தினர்கள். எந்த பேய் பூதமானாலும் இந்த காளியா பயப்பட மாட்டான். இன்னைக்கு ஒரு ராத்திரிக்கு எப்படியாவது நான் தான் ஹீரோன்னு ஊரே ஒத்துக்கும். பயங்கரமா பசிக்குது. லட்டு அது யாரு? காப்பாத்துங்க! ரொம்ப கெட்ட கனவாக இருந்தது. அது சரி, நான் வீட்டுக்கு எப்படி வந்து சேர்ந்தேன்? நான் தான் உன்னை இங்க கொண்டு வந்தேன். நான் தான். யாரு? பூதம். தலைவா நில்லுங்க. பீம், பீம், அந்த மரத்துல இருந்து பூதம். நான் பூதம் இல்ல காளியா. நான் பூதத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டேன். காப்பாத்து, காப்பாத்து. நான் பூதம் இல்ல காளியா. நான் வேதாளம். சரி வேதாளா, நீ எப்படி போய் காளியாவ புடிச்ச? அந்த காட்டுல இருந்த மரத்துல இருந்து தான். எனக்கு எந்த வேதாளத்துக்குடியும் இருக்க வேண்டாம். இதோட சாவி அந்த மந்திரவாதி கிட்ட தான் இருக்கு. அவனால தான் இந்த பூட்டை திறக்க முடியும். போ பீம், ஏதாவது செய். சரி வேதாளா, அந்த மந்திரவாதி எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா? ஹம் ஹம்
அந்த வேதாளத்தோட சக்தியினால என்னுடைய சக்தி அதிகமாயிடுச்சு. பீம், மறுபடியும் வந்துட்டியா? என் நண்பனோட மந்திர சக்தியை திருப்பி கொடு. வேதாளத்துக்கு நீ நண்பனா? வேதாளத்துக்கு அப்படி தொல்லை கொடுக்காத. உனக்கு என்ன தைரியம்? உங்களை நான் சும்மா விட போறதில்ல. ஏ சக்திய பத்தி உனக்கு எதுவும் தெரியாது. இப்பப்பா தயாரா இருக்கியா நண்பா? நில்லு பீம். வீரர்களே, போய் பிடிங்க. என்ன இது? பாதுகாப்பு ஏற்பாடுலாம் சரியாவே இல்லை. அந்த திருடன கொஞ்சம் கூட பயம் இல்லாம நம்ம ஊர்ல வந்து திருடிட்டு போறான். அப்பு, மன்னரால அந்த திருடனா எதுவுமே செய்ய முடியலையா? அச்சச்சோ, அங்கே கரைக்கு போகணுமா? சரி சரி ஏறுங்க. உனக்கு குரு மத்தாயோட வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? அடராமா, குரு மத்தாயா? அவரைத்தான் எல்லாருக்குமே தெரியுமே. சரி சரி, நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீங்கெல்லாம் அனாவசியமா அவரை பார்க்க போறீங்க. குரு மத்தாயி நீங்களை சந்திக்க மாட்டாரு. அச்சோ, எனக்கு என்ன வந்தது? உங்களை இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு, அந்த கரையில இருந்து இந்த கரைக்கு கூட்டிட்டு போனா உன்னைக்கு காசு கிடைக்குது இல்லையா? நாங்க ஒண்ணு ஊர் சுத்தி பார்க்க வரல நண்பா. குரு மத்தாயி கிட்ட இருந்து களரி வித்தியை கத்துக்க வந்திருக்கோம். உங்க கூட பந்தயம் கட்ட தயார். கண்டிப்பா அவரு உங்களை யாரையுமே சந்திக்க மாட்டாரு, சந்திக்கவே முடியாது. அப்புறம் எங்கிருந்து பயிற்சி எடுக்கிறது? அவரை பார்க்க போயால விரட்டி அடிச்சிருவாரு. உன்னைக்கு எல்லாம் தெரியும். அச்சோ, அவரு கண்டிப்பா எங்களை சந்திப்பாரு. எங்களுக்கு கத்தும் கொடுப்பாரு. அந்த வீடுதான். அச்சோ, இங்க பெரிய பூட்டு தொங்குதே.
அப்ப உள்ள போக முடியாது. குருஜி இங்கிருந்து போயிருங்க. குரு, உங்ககிட்ட கத்துக்கிறதுக்கு நாங்க ஆசைப்படுறோம். இல்ல, நான் யாருக்கும் கத்து கொடுக்கறது இல்ல. ஆனா ஒரு தடவை எங்களை சந்திச்சுதான் பேசி பாருங்களேன். எனக்கு யாரையும் பார்க்கவும் வேணாம். நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து உங்களை சந்திக்க வந்திருக்கோம். எங்க இருந்து வந்தீங்களோ அங்கே திரும்பி போயிருங்க. நான் தான் முதல்லயே சொன்னேனே, நீங்க தான் என் பேச்சு கேக்கல. உன்னைக்கு எல்லா விஷயமும் தெரியும். நாம வேற விதத்துல முயற்சி பண்ணலாமா? மறுபடியும் வேற ஏதாவது முயற்சி பண்ணலாம். மறுபடியும் வேற ஏதாவது செய்யணும். அந்த குரங்கு என்ன அவ்வளவு சின்னதா இருந்தது. இக்கிடிக்கி 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 இப்படி சொல்லி சொல்லியே மூளெல்லாம் குழம்பி போயிடுச்சு. நண்பர்களே, இங்கதான் நம்ம தேடி வந்த அந்த ரெண்டு குரங்கும் இருக்கு. ஆமாம் பீம், அதனாலதான் அந்த பறவை நம்மள இங்க கூட்டிட்டு வந்திருக்கு. ஆனா எந்த குரங்குன்னு தெரியலையே. பேசாம நீயே போய் அந்த குரங்கு கிட்ட கேட்டுடுவா. கதவை திறந்தா குரங்கு நம்மள அடிச்சிடும். திறக்கலன்னா இங்க இருந்து தப்பிச்சு போகவே முடியாது. போய் எங்க எல்லாரையும் கூப்பிட்டுக்க. அப்படிதான், நல்லா வேகமா போங்க தலைவா. காளியா, என்னாச்சு? போலாம்.
என் சத்து என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இத கொடுத்துட்டா நம்ம இளவரசிய வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். நேத்து ராத்திரி ரோரான் என்ன பண்ணான்னு எங்களுக்கு தெரியும். நீங்க இந்த சிலைய ரோரானுக்கு கொடுத்து இளவரசிய காப்பாத்தலான்னு பாக்குறீங்க, ஆனா எங்க நிலைமை என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியுமா? விட மாட்டோம். தயவு செஞ்சு என்ன நம்பு, கண்டிப்பா ரோரான உங்களை அழிக்க நான் விட மாட்டேன். பீம், நீ எங்க எதிரி, மரியாதையா அந்த சிலையை எங்க கிட்ட கொடுத்துரு. இளவரசியை முதல்ல ரோரான் கிட்ட இருந்து காப்பாத்தி ஆகணும். மகாராஜா, இப்ப நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? அப்பா, அப்பா, என்னப்பா இன்னைக்கு திடீர்னு உங்களுக்கு என்னாச்சு? ஒண்ணுமில்ல, ஒண்ணுமில்ல. மந்திரியார் என்ன சொன்னீங்க? மகாராஜா, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். நான் வைத்தியரை கூப்பிடட்டுமா? முக்கியமான விஷயங்களை நாம அப்புறம் கூட பேசிக்கலாம் மகாராஜா. நீங்க கொஞ்ச நேரத்துக்கு ஓய்வு எடுத்துக்கோங்க. நீங்க சொல்றதும் சரிதான். சரி, இப்ப நீங்க போகலாம். என்ன பிரச்சனை மகாராஜா, என்கிட்ட சொல்லுங்க. நீங்க என்கிட்ட ஏதோ மறைக்கிற மாதிரி தெரியுது. உன்கிட்ட எதையும் மறைக்க விரும்பல. இங்க பாரு பீம், என் முடி நரைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால என்ன மகாராஜா, நம்ம அங்கிளோட முடி கூட தான் மொத்தமா நரைச்சு போச்சு. பீம், முடி நரைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா வயசாயிடுச்சுன்னு அர்த்தம். உனக்கு தெரியுமா, ராஜாவோட தலையில ஒரு வெள்ள முடி வந்திருக்கு. உனக்கு தெரியுமா, ராஜாவோட தலையில நாலு வெள்ள முடி வந்திருக்கு. மகாராஜா, வயசானதும் ஒரு வித வியாதி தானே. உங்களோட இந்த ஒத்த நரச்ச முடியையும் போக்கிடுமே. என்னோட இந்த இளமை மருந்து. எனது இளமை மருந்தா? வேண்டாம் மகாராஜா, இது ஒரு சூழ்ச்சியோன்னு தோணுது. முதல்ல அந்த மருந்த அவனையே குடிக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நாம முடிவு பண்ணலாம். நான் இந்த மருந்த தினமும் குடிக்கிறேன் மகாராஜா. எனக்கு இப்ப வயசு 180 ஆகுது. ஆனா என்ன பார்த்தா அப்படி தெரியுதா? உங்களுக்கு 180 வயசு ஆகுதா? ஆமா மகாராஜா. இது என்ன, மகாராஜாவுடைய நரமுடி எல்லாம் கருப்பாயிடுச்சு. உங்க மருந்த ஊர் மக்கள் எல்லாருக்கும் நீங்க கொண்டு போய் கொடுங்க.